எதிர்த்து யாராக வந்து எதிர்த்து யாராக வந்து அவர்களுக்கு நானே முதலிலே யார் ஒருவன் கரத்தால் ஒருவர் மாள்கிறார்களோ மீதம் இருப்பவர் அனைவருமே அவர் கரத்தாலே மாள்வதாக ஒரு சாபம். அப்படி முதல்வராக இடும்பா வனத்திலே இடும்பனை கொன்று இடும்பாசுரனை மடித்து அவன் தங்கை மும்மலைக்கணி என்று சொல்லக்கூடிய இடும்பியை மணந்தேன். ஆமா, பெண்களுக்கு எல்லாம் சாதாரணமா இரண்டு சனங்கள், அவளுக்கோ மூன்று சனங்கள். ஆம், அவளுக்கு ஒரு சாபம். யாரை பார்த்தவுடன் அவளுடைய மூன்றாவது சனம் மறைகிறதோ அவள்தான் திருமணம் பண்ணின ஒரு சாபம். அப்படி என்னை பார்த்தால் அவளுடைய மூன்றாவது சனம் அடைந்தது. என்னையே திருமணம் செய்தார், முடிந்தது. அடுத்ததாக முன்னூத்தி மங்கலம், பிராமணர்கள் வசிக்கக்கூடிய இடம். அந்த இடத்திலே போய் ஆயுர்வேஷம் போட்டுக்கணும். அந்த ஊர்ல போய் தங்குறோம். அந்த ஊரே தங்குறோம். என்று சொல்லக்கூடியவன் பகாசுரன். அந்த பகாசுரன் அனுதினமும் அந்த கிராமத்தை ஒரே சாப்பிட்டு வரா, ஒரே ஆட்சி வாயில் போட்டுக்கிறான். அவன் கையில எது கிடைக்குதோ அது எதுன்னு பார்க்க மாட்டான். ஆடு மாடு மனுஷால் எது கிடைச்சாலும் சரி,
வாரி வாரி உள்ள போட்டுக்கோ உள்ள போட்டுக்கோ இதான் வழக்கம் வழக்கம் அந்த ஊர் ஆளா பாத்து ஒரு தீர்மானம் செஞ்சாங்க என்ன அக்காசுரணியே அக்காசுரணியே ஊருக்குள் நீ வர வேண்டாம் உனக்கு தேவையான சாப்பாடு அங்க வரும் அங்க வந்து போ அங்கே இரு இப்போ காட்லயே இரு காட்லயே இரு அப்படின ஊர் மக்கள் முடி வெட்டி அனுதினமும் வண்டி சாதம் ரெண்டு எருமகடா ஓடி மாறுது ஒரு ஆளு அது மொத்தம் அனுப்பிடுவாங்க மொத்தம் அனுப்புவாங்க அவன் அது மொத்தம் சாப்பிட்டுருவான் அன்றைய தினம் நான் தங்கிக்கிற பாரு அந்த வீட்டு முறை முறை வந்து விட்டது அந்த அம்மா ஓனா அழுது அழுகுறாங்க அம்மா ஏன் அழுறீங்க ஏமா அழுறீங்க ஏன் நீங்க எங்க அம்மா கேக்குறாங்க அதுக்கு அந்த ஐருட்டு அம்மா சொல்றாங்க அம்மா அனுதினமும் ஒவ்வொரு வீடாக அனுப்பி கொண்டிருந்தோம் பகனுக்கு உணவு என்ற இதனை எங்க வீட்டு முறை முறை வந்து விட்டது யார் அனுப்புறதுன்னு தெரியல தெரியல ரெண்டு பேர் இருக்கிறாங்க என் கணவர் இருக்கிறா வண்டி சாப்பாடு இருக்குது சாப்பாடு சாப்பாடு குறைகடியா வண்டி சாப்பாடு இருக்குது ஓட்டி மாத்துக்கு எருமாடா இருக்குது எல்லாம் இருக்குது ஒரு பிள்ளை இருக்கிறான் பிள்ளை இருக்கிறான் கணவர் இருக்கிறார் கணவரை அனுப்பினால் தாலி போயிடும் தாலி போயிடும் பிள்ளை அனுப்புனா பிள்ளை அனுப்புனா கொல்லி போயிடும் கொல்லி போயிடும் இருக்கிறது ஒரு பிள்ளை அந்த ஒரு பிள்ளை அனுச்சு அந்த பகன் அடித்து வாயில போட்டுனா எனக்கு யார் கொல்லி போடுவாங்க யார் கொல்லி போடுவாங்க இதை நினைத்து நான் அழுகிறேன் தாயே அப்படின்னு அந்த ஐரூட் அம்மா சொல்லுது சொல்லுறாங்க அது எங்க அம்மா சொல்றாங்க அம்மா அம்மா ஏன் ஆயிருங்க ஏமா ஆயிருங்க சொல்லுங்க எனக்கு அஞ்சு பிள்ளை இருக்குது அஞ்சு பிள்ளை இருக்குது அதுல என் ரெண்டாவது பிள்ளை அனுப்புறேன் அந்த பக்கா சொல்றாங்க சாவச்சு போட்டுருவோம் போ அப்படின்னு எங்க அம்மா சொல்லுது சொல்லுறாங்க எங்க அம்மா குந்தமா தேவி எங்க அம்மா சொல்றாங்க ஆனால் அந்த ஐரூட் அம்மா சொல்றாங்க வீட்டுக்கு வந்த விருந்தாளியை பலி கொடுக்க அனுப்பி விட்டால் அப்படின்னு இந்த ஊரே என்ன காரி துப்பும் அதனால வேணாமா எங்க பிள்ளையே இறப்போம் என் பிள்ளையே போட்டோம் அப்படின்னு அந்த அம்மா இருக்கிறாங்க ஆனா எங்க அம்மா தீர்க்கமா சொல்றாங்க என் பிள்ளை மிகவும் பலசாலி அவன் போனால் அந்த பக்காசுரன் போவான் சுடுகாடு சுடுகாடு அனுபவமான சொல்றாங்க அப்ப எங்க தர்மா நான் கூப்பிடுறாரு என்ன வந்து வண்டி சாப்பாடு அந்த சாப்பாடு அப்படியே மொரச்சுங்கிற ஐயோ இந்த சாப்பாடு எப்ப நம்ம கொலைக்கு வருமோ அப்படின்னு பாத்துங்கிறேன் ஐரு விட்டு சாப்பாடு நமக்கு பத்தல அந்த வண்டி சாப்பாடு பார்த்த உடனே இது எப்ப நம்ம குழந்தைங்க வருமோ நான் பாத்துங்கிறேன் எங்க தர்ம சொல்ற பீமச்சனா உன் எண்ணத்தை பூர்த்தி செய்து முடித்துவா என் எண்ணம் அந்த சாப்பாடு சாப்பாடு முடிச்சிட்டு வான் சூசகமா சொல்றாரு மலையடி வண்டி சாதம் கொடை நாட்டி வண்டி சாதத்தை அஞ்சு உருண்டையா பிடிச்சி வச்சு அம்மா சாதத்தையே அஞ்சு உருண்டையா பிடிச்சி வேண்டா அஞ்சே முடிச்சிட்டு பார்த்தேன் எடுத்து ஒன்னு ஒன்னா வாயில போட்டேன் இந்த வருஷா போட்டு சாப்பாடு இது இந்த பயங்காலத்துல பானை இருக்கிற மாதிரி வருஷா நின்று போச்சுதான் பசி ஆதங்கம் எடுத்தேன் தடால் தடால் வாயில போட்டுருக்கேன் வருஷா நின்று போச்சு ஆயுதங்க இருண்டா ஏன் ஐயோ ஒரு உருண்டை நின்று போச்சு நின்று போச்சு அந்த சாப்பாடு என்ன அல்ல
அந்த கடைசி உருண்டைக்கு என் தம்பி சகாதேவன் பெயரை வைத்திருக்கிறேன் பெயரை வைத்திருக்கிறீங்க அந்த உருண்டை நின்னு போச்சானே ஐதுங்கறேன் அத நினைச்சாரு தம்பி விட்டுடுமே நம்ம நாலு பேர் ஒண்ணா போட்டு தம்பி தனி நின்றானே ஐதுங்கறேன் ஐதுங்கறேன் அந்த நேரத்திலே பின்பாக ஓடி வந்தான் பக்காசுரன் பக்காசுரன் அடே தடி போயாதே தடி போயாதே எனக்கு எடுத்து வந்த வண்டி சாதத்தை சாதத்தை நீ சாப்பிடுறியா எட்டி வச்சா முது மேல அது வரைக்கும் ஜீர்ணமாவாத சாப்பாடு வச்சாம் பாரு பானை அடிக்க வச்சு வச்சா என்ன ஆகும் அது மாதிரி மொத்த சாப்பாடு கழிஞ்சு போச்சு ஜீர்ணமாயி போச்சு கழிஞ்சு போச்சு சாப்பாடு உடனே சந்தோஷப்பட்டேன் ஓடினேன் அந்த மிச்சம் இருந்த ஒரு உருண்டை எடுத்து வாங்கி போட்டுக்கணும் அது எடுத்து போட்டு ஏன் விடுவானே அப்பதடா திருப்தி ஆசி உடனே திரும்பினேன் பார்த்தா நிக்கிறான் அடே என் உயிர் காத்த தோழா அமோகமான சண்டை பிச்சு அச்சம் பார மேல சேதரி போச்சு மண்டை பகாசுரம் கதை முடிஞ்சு போச்சு இதெல்லாம் சொல்லி வந்த எதனால முடிச்சார் கரத்தில் இருந்த கதை சத்ருக்காதன் என்று சொல்லக்கூடிய கதை அந்த கதையினாலே அவர்கள் கதையை முடித்து முடிஞ்சு போச்சு எல்லாம் முடிஞ்சு போச்சு ஆனால் சபை பெரிய சபை தெய்வீகமான சபை நல்லா ஜனங்க நல்லா உட்காந்து நல்லா கவனிக்குது எந்த குறையும் கிடையாது ஆனா சாமி தான் மூணு வாட்டி நாலு வாட்டி வந்து கேட்டு விட்டுச்சுன்றியா திருவிழா அப்படிதான் இருக்கும் சபை வணங்குகிறேன்
நம் தந்தை பாண்டுமராஜன் காமத்தினால் கபாலம் எடுத்து அகால மரணம் அகால மரணம் அடைந்ததால் சொர்க்கம் சேரல நரகத்திலே இருக்கிறார் சொன்னாரா இருக்கின்ற அவர் சொர்க்கம் சேர வேண்டும் என்றால் அப்படி உங்க தந்தை சொர்க்கம் சேர வேண்டும் என்றால் ராஜசூய வேள்வி செய்ய வேண்டும் உலகத்தே யாராலும் செய்ய முடியாது ராஜஸ்வியாக வேலை செய்ய சொன்னார் செய்தால் உன் தந்தை முத்தி மோட்சம் அடைவார் என்று சொல்லிவிட்டார் அப்படி செஞ்சா முத்தி மோட்சம் அடைஞ்சிருவார் நம்ம தந்தை அம்மா அதனால் அதனால செய்கிறேன் என்று ஒப்புக்கொண்டேன் தம்பி அதுடன் கேட்டேன் அண்ணா எனக்கு தெரியாது என்று சொல்லிட்டார் உனக்கு ஏதாவது தெரியுமா தெரிந்தா சொல்லப்பா ராஜாபம் செய்ய சொன்னார் நாரதர் அவர் கேட்டியா கேட்டேன் அவருக்கும் தெரியாதுன்ட்டாரா நான் செய்கிறேன் என்று ஒப்புக்கொண்டேன் அவரு செய்ய சொன்னாரு நீ செய்யணும்னு ஒத்துக்கின ஆனா அது எப்படி செய்யணும் கேக்கல தெரியல அதனால இப்ப என்ன கேக்குறேன் போட்டாமா போச்சா சரி விடு போந்து போட்டு இருக்கிறதுக்கு கட்சி என்ன உன் தம்பி பீமாச்சாரு என்ன உலகத்துல தெரிஞ்சது மூணே விஷயம் தான் என்னப்பா என்ன விஷயம் என்ன ஒண்ணு நல்லா சாப்பாடு நல்லா வண்டி வண்டியா சாப்பாடு தான் நல்லா சாப்பிடுற ரெண்டாவது எதிராளி யாரா வந்தா சண்டை போட்டு அவனை சாவடிப்பேன் மூணாவது நல்லா படுத்துக்கிட்டு தூங்குவேன் அதான் அதான் தெரியும் இதுதான் நம்ம சமாச்சாரம் அவர் சொன்ன மிச்சம் எனக்கு என்ன போடுவாரு ஏனாத்ரா சாப்பாடுங்க உனக்கு நாய் போட்ட மிச்சம் தான் போடுறோம் அதை சாப்பிட்டு நானும் ஒரு பாதத்துல பார்த்து தூங்குவேன் யார் பாதத்துல பாதத்துல என் பாதத்துல போடுறது உனக்கு கொடுப்பனுக்குதா தூங்காண்டி போகுது அண்ணா நீங்க சொல்ல ராஜசியாக வேள்வி செவ்வாறு பச்சை இருக்குமா புழுவா இருக்குமா கருப்பா இருக்குமா இந்த யோஜனை மட்டும் நல்லா தெரியும் இதற்கெல்லாம் ஒருவர் இருக்கிறார் நமக்கு சம்பளம் வாங்காத வேலைக்காரு எங்க மாமா கண்ணன்
அவர் சம்பளம் கொடுக்கிறது கிடையாது வானா வருவாரு வானா வரணும் போனா போகணும் அதான் அவர் வேலை அதான் வேலை நம்ம வழிபாடு செய்தால் அவர் வருவார் அவர் வருவார் அவர் கிட்ட தெரியும் திருப்பார் மாமா அர்ஜுன மந்திர மாமா அப்படியா ஆமா தந்தை எனக்கு தெரியும் அர்ஜுனனை அழைத்தார் தேவேந்திரனை துணை கொண்டு அந்த காண்டகாவனத்தை அழித்தார் இந்திரபிரஸ்தம் தேவேந்திரன் துணை கொண்டு அழித்ததால் தேவேந்திர பிரஸ்தம் அப்படி பேர் வச்சோம் பேர் வச்சு காட்டம் சந்தோஷமா வாழ்ந்து அந்த கலக்கார பாய் வந்தான்
நாடுரு ஏதோ கலக வச்சிட்டு போட்டார் இவர் கூப்பிட்டு கேட்டா உங்க தம்பிகள் கேட்டு செய்ய எனக்கு நான் தெரியும் நீங்க ஒருவருக்கு ஒரு வந்தா இருக்கீங்க ஒரு எண்ணம் என்ன என்ன நம்முடைய குருங்கல் மாஸ்டர் தெரியுமா முகவேனக்காரு சொல்லுவாங்க அருமை அண்ணன் முண்டல ஏரிதான் அவங்க சொந்த ஊரு இப்ப வந்து நம்ம தூசி மாநாச்சாரியா பெரியார் நகர் இருக்கார் சந்திரன் ஆசிரியர் அவர்கள் ஆசிரியர் அவர்கள் கலை மாமனியா அப்பேற்பட்ட உயர்த்திருவாளர் அவங்க வாசிக்கிறதுக்கு மூணு பேர் அவங்க நியமிச்சிட்டாங்க சந்திரன் ஆசிரியர் அவர்கள் அவர் தரக்கூடிய பொறுப்பாளர்களை கொண்டு வந்து ராஜாவும் செய்யணும் அப்படியா மாமா அதுதான் அவனு அவன் ஒருத்தர் சாவச்சா பொன்பாடு எல்லாம் சேர்ந்துடும் தாராளமா சரி நான் சாவடிக்கிறேன் அவனை நம்ப
அப்படியே சரி அப்படியே.